நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பிரித்துலசு பணியில் பேசுகிறேன். இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பாக நிகழ்ச்சி பார்க்கிங் படத்தை பற்றிய விமர்சனம். இந்த படத்தோட ப்ரொடியூசர் சுதன் சுந்தரம், பேஷன் ஸ்டுடியோ, ப்ரொடியூசர் கே எஸ் சினிஷ், ரைட்டன் அண்ட் டைரக்ஷன் ராம்குமார் பாலகிருஷ்ணன். இந்த படத்து மூலியமா முதல் முறையா இந்த படத்தை இயக்கி இயக்குநராக தமிழ் திரையுலகிற்கு அறிமுகமாகிறார் இவர். ஹீரோ வந்து ஹரிஷ் கல்யாண், இந்துஜா, எம் எஸ் பாஸ்கர், ரமா ராஜேந்திரன், பிரார்த்தனா நாதன், இளங்கோ, மியூசிக் சாம் சிஎஸ், ஒளிப்பதிவு ஜிஜு சன்னி, எடிட்டிங் ஃபிலோமின் ராஜ், ஆர்ட் என் கே ராகுல், ஆக்ஷன் தினேஷ் காசி, போனிக்ஸ் பிரபு, லிரிக்ஸ் சாம் சிஎஸ், விஷ்ணு ஏகாதேசி, விஷ்ணு ஈடமன், எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர் டி முருகேசன். இந்த படம் உண்மையிலேயே இன்னைக்கு வாழ்க்கையில் எல்லாருமே சந்திச்சிருக்கிற பிரச்சனையை அடிப்படையாக கொண்ட படம் பார்க்கிங். இன்னைக்கு நடுத்தர மக்களோட வாழ்க்கை இப்படி ஒரு பிரச்சனையை சிக்க வச்சு அவஸ்தப்பட வைக்கிற ஒரு விஷயம் இந்த பார்க்கிங். இந்த படம் பார்க்குற ஒவ்வொருத்தருமே அவங்கவுங்க வாழ்க்கையில் நடந்ததாக தான் ஃபீல் பண்ணுவாங்க இந்த படத்தை பார்த்தா. இந்த பார்க்கிங் பிரச்சனையால் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனவங்க, தகராறுக்கு போனவங்க, அடிதடிக்கு போனவங்க, எதிரியானவங்க, வீடை காலி பண்ணி போனவங்க, இப்படி பல பிரச்சனையில் சிக்கிக்கிட்டவங்கலாம் நிறைய பேர் இந்த படம் பார்க்கிங் படம் பார்த்தாங்கன்னா எங்க வீட்டில் நடந்த கதைன்னு தான் சொல்லுவாங்க. இது எங்க அப்பாவுக்கு நடந்தது, எங்க சித்தப்பனுக்கு நடந்தது, எங்க அண்ணனுக்கு நடந்தது, இப்படிதான் சொல்லுவாங்க. அப்படி ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையிலும் இந்த பிரச்சனையை கிராஸ் பண்ணாம நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவங்க கண்டிப்பா சந்திச்சு இருப்பாங்க இந்த பிரச்சனையை, பார்க்கிங் பிரச்சனையை. அதாவது ஹரிஷ் கல்யாணம், இந்துஜாவும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி பெத்தவங்களை விட்டுட்டு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கின்னு சென்னையில வந்து ஒரு இடத்துல வீட்டு வாடகை எடுத்து குடியேறுறாங்க. அவங்க மாடி வீட்டுக்கு வராங்க. கீழ் வீட்டில் எம்எஸ் பாஸ்கர் ஒரு பொண்ணு ஒய்ஃபோட, ரமா தான் ஒய்ஃபு, அவங்க பொண்ணோட அவர் குடியிருக்கிறார். அவர் ஒரு அரசு ஊழியர். இவர் வந்து ஹரிஷ் கல்யாண் ஐடியில் வேலை செய்கிறவர். அவங்க ஒய்ஃபு இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க, கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் ப்ரெக்னெண்ட் ஆகியிருப்பாங்க. அதே சூழ்நிலையோடு தான் அந்த வீட்டுக்கு வந்து அவங்க குடியேறுறாங்க. அவங்க அந்த வீட்டுக்கு குடி வரும்போது கீழே போய் எம்எஸ் பாஸ்கர் ஃபேமிலியோடு போய் இவங்க ரெண்டு பேரும் ஹீரோ ஹீரோயினையும் போய் பேசி அறிமுகப்படுத்திப்பாங்க. ஒருத்தர் ஒருத்தர் பரிமாறிப்பாங்க. அவர் தன்னை பற்றி, அவர் இவ தன்னை பற்றி சொல்லுவார், ஹரிஷ் கல்யாணம் தன்னை பற்றி போய் சொல்லுவார். ஃபேமிலியாக ஒருத்தர் ஒருத்தர் நல்லா பரஸ்பரமாக பேசிவாங்க. அவங்க காப்பி டீ குடிப்பாங்க, இவரும் இவங்களும் வாங்கி குடிப்பாங்க, நல்லா பேசிப்பாங்க. எதுவாக இருந்தாலும் எங்கள் எந்த பிரச்சனையும் சொல்லுமா அப்படின்னு அவரும் அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லுவார், ஹீரோயினிக்கிட்ட. அவரும் அப்பான்னு கூப்பிடும். அப்படி ஒரு ஒருத்தர் ஒருத்தர் நல்ல நட்போடு இருக்கிற மாதிரி தான் காட்சியை தொடக்கமாக இருக்கும். இப்படி இருக்கிற பட்சத்தில் அவர் வந்து ஒரு பைக் வச்சுருப்பார், அரசு ஊழியர், பைக்கில் போய் பைக்கில் வருவார். இப்போ ஒய்ஃபை அடிக்கடி ஆட்டோவில் இட்டு போகிறது கூட பயமாக இருக்கு, ஏன்னா ப்ரெக்னெண்டாக இருக்காங்கல்ல. அதனால் ஒரு கார் வாங்கிட்டா அது கொஞ்சம் சேஃபாக இட்டு போயிட்டு இட்டுனு வரலாம். ஒரு கார் வாங்கிடுவார் ஹரிஷ் கல்யாண். அந்த கார் கொண்டு வந்து வீட்டில் பார்க் பண்ணுவார். இவர் ஓரமாக பைக் நிறுத்திருப்பார். இப்படி ஒரு ஒரு நாள் போயிட்டுருக்கு. ஒரு நாள் அவர் இவர் வரும்போது அந்த பைக்கு ஸ்க்ராச் ஆகிடும் காரில், உள்ளே தள்ளிட்டு போகும்போது. அவர் இறங்கி வந்து பார்த்துட்டு இது மாதிரி ஆயிடுச்சுங்கன்னு பார்த்தா இவர் பைக்கு தான் இடிச்சிருக்கோம், என்னங்க இப்படி பண்ணிங்க, பார்த்து போகக்கூடாது, நீ ஏன்பா நடுவு நிறுத்தினேன்னு அவர் சொல்வார். இப்படி ஒரு சின்ன வாக்குவாதம் ஆரம்பிக்கும். அப்படி அப்படி அப்படியே போய் ரெண்டு பேருக்கு விரோதம் வந்து, ஈகோ வந்து, நீ பெரியாளா நான் பெரியாளான்ற மாதிரி பெரிய லெவலுக்கு வந்துடும், மோதிக்குவாங்க, பெரிய விரோதம் ஆகிடும். அவர் வந்து பப்ளிக்கில் வச்சு இவரை அடிச்சிருவார், ஹரிஷ் கல்யாண், இவர் எம்எஸ் பாஸ்கரை அடிச்சோடனே இவர் போய் காரை ஓடிச்சிருவார், அவர் காரை போய் ஓடிப்பார். கடைசியில் இவர் தான் பொண்ணை கைப்பிடிச்சிட்டு தான் மேலே மாடியில் துணி காய போகும்போது போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுவார். போலீஸ் வந்து ஹரிஷ் கல்யாணை பிடிச்சி கொண்டு உள்ளே வச்சிடும். ஆனாலும் அவரோட எம்எஸ் பாஸ்கரோட பொண்ணு ஸ்டேஷனில் போய், இல்லை அவர் அப்படிலாம் பண்ணலை, அவரை ரிலீஸ் பண்ணுங்கன்னு எழுதி கொடுத்துட்டு வரும். இப்படி அவங்களுக்குள்ள மோதல் நாளுக்கு நாள் விரோதம் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். இதில் அவருடைய காரு அந்த போல்டர்லாம் கைட்டி விட்டுருவாரு. அது ஒய்ஃப் ஏற்றிட்டு போகும்போது வீல் தனியாக போய் பிறந்து கடைசியில் அவளுக்கு இன்னும் பாதிப்பு வராத அளவுக்கு காப்பாற்றிடுவாருன்னு வச்சுங்க. இருந்தாலும் அது அவர் போல்டு ரெட்டு கைட்டதுனால தான் வந்துன்னு அவர் கண்டுபிடிச்சிருவார். உடனே இவர் அவர் ஆஃபீஸுக்கு போய் இப்போ லஞ்ச பணம் மாதிரி அவருக்கு குப்பு தொட்டியில் பணத்தை வச்சுட்டு கடைசியில் அவர் அரெஸ்ட் பண்ண வச்சுருவார் அரசு ஊழியரை, அதான் எம்எஸ் பாஸ்கரை. நாளுக்கு நாள் அடிச்சுக்கோங்க, ரத்தம் கொட்டும். இவர் அவர் அடிப்பார், அவர் இவர் அடிப்பார், இப்படி நாளுக்கு நாள் ஆகும். ரெண்டு குடும்பத்தை சேர்ந்த கூட எவ்வளோ இவங்க சமாதானப்படுத்த பார்ப்பாங்க, பண்ணிக்க மாட்டாங்க. நாளுக்கு தான் வளரும். இந்த பிரச்சனை தீர்ந்துதா இல்லையா, இதுதான் அந்த படத்தோட கதை. இந்த பார்க்கிங்னால, ஒரு சின்னதாக பார்க்கிங்னால வந்த பிரச்சனை, அது பூதாகரமாகி எதிரியாக்கி போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போய் ஒருத்தர் ஒருத்தர் அடித்து கொலை பண்ணிக்கிற அளவுக்கு கொண்டு வந்துடுது. இந்த பிரச்சனைக்கு தீர்வு வந்ததா இல்லையா, ரெண்டு பேரும் எப்படி இந்த பிரச்சனையை தீர்த்துக்கலாங்க, இதுதான் அந்த படத்தோட கதை. இதை மிக அழகாக, மிக சிறப்பாக அந்த படத்தோட இயக்குனர் இயக்கியிருக்காரு.
ராம் பாலகிருஷ்ணன் புதுசு புதிய இயக்குனர். உண்மையிலேயே இன்னைக்கு நாட்டில் நடந்துகிற பிரச்சனை, இந்த படம் பாக்குற ஒவ்வொருத்தருக்குமே இது அவங்க சந்திச்ச பிரச்சனையா தான் இருக்கும் கண்டிப்பா. இது வந்து ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு நடத்துற வர்க்கமா இருக்கக்கூடிய எல்லாருடைய வாழ்க்கையையும் இந்த பிரச்சனையை அவங்க பேஸ் பண்ணிருப்பாங்க. அதனால வந்து இந்த படம் பார்க்கும்போதே அவங்க அவங்களுக்கு நம்ம வாழ்க்கையில் நடந்த கதைன்ற மாதிரி தான் அவங்களுக்கு தோணும். அப்படி தோணுச்சுன்னா அது இந்த படத்தோட வெற்றி தான். இது ஆடியன்ஸ் வந்து படம் பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த ஸ்க்ரீனுக்கு அவங்களுக்கு ஒரு லிங்க் வந்துடுச்சுன்னு வச்சுங்க, இந்த படம் கண்டிப்பாக சக்ஸஸை கொடுக்கும். நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்துடைய மனசோடு உங்களை சந்திக்கிறேன்.